வரவிருக்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வியோவ் பொதுத்தேர்வில் பொது தமிழில் அதிக மதிப்பெண் பெற வேண்டுமா எஸ்எஸ் பப்ளிகேஷன் வழங்கியுள்ள எட்டாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் எட்நூற்றி முப்பத்தி மூணு பக்கங்கள் அடங்கிய இந்த அருமையான புத்தகத்தின் விலை வெறும் ஐநூறு ரூபாய் மட்டுமே ப்ளஸ் கொரியர் சார்ஜ் இந்த புத்தகம் உங்களுக்கு வேண்டுமென்றால் டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய அட்ரஸை அனுப்பி வைத்தால் நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் போட்டி தேர்வுகளுக்காக படித்து கொண்டிருக்கும் டிஎன் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் எந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் டைப்ரைட்டிங் மட்டும் ஷார்ட் அண்ட் எக்ஸாமுக்கு வந்து ப்ரைவைட்டாக அல்லது நீங்கள் இன்ஸ்டியூட் மேலே ஒன்றும் பிரச்சனை கிடையாது ப்ரைவேட்டாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஒரு அனைவரும் அப்ளை பண்ணுவீங்க எப்படி அப்ளை பண்ணுறதே இந்த முழு தகவலை பற்றி நம்ம பார்க்கலாம் ஓகே இந்த பேஜை வந்து எடுத்துக்கோங்க இந்த பேஜ் எடுத்துக்கிட்டதுங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா கவுர்மெண்ட் தமிழ்நாடுனுக்கு பார்த்திங்கன்னா இந்த பேஜ் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க உங்கள் ஃபோட்டோ ஒட்டிட்டு இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோட்டோ கரெக்டாக ஒட்டிட்டு ஃபோட்டோ மேலே நீங்கள் சிக்னேச்சர் போட்டுருங்க சிக்னேச்சர் போட்டுட்டு பார்த்திங்கன்னா அந்த கீழே கேஜெட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் சிக்னல் கையெழுத்து போகிறாங்க பார்த்தீங்கன்னா எச்எம் அல்லது அவங்க வந்து அவங்க கையெழுத்து யாராவது க்ரீன் சிக்னல் கையெழுத்து போகிறாங்கட்டால் அவங்க ஃபோட்டோ வாங்கி கையெழுத்து போட்டுக்கிட்டு போங்க அடுத்தது உங்கள் நேம் வந்து கேப்ஷல் எழுதிக்குங்க ஃபாதர் நேம் வந்து கேப்ஷல் வந்து எழுதிக்கங்க டேட் ஆஃப் பர்த்து ஓகேங்களா டேட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு மன்த் இயர் கட்ட பார்த்துக்கோங்க மேல் அண்டு ஃபீமேலு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பர்மனண்ட் அட்ரஸ் வந்து போட்டுக்கோங்க ஜென்ரல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் டைப்ரைட்டிங் ஏதாவது முடிச்சிருந்தா அது போடுங்க டெக்னிக்கல் ஜென்ரல் முடிச்சிருக்கீங்களா அது டெக்னிக்கல் டெக்னிக்கலில் முடிச்சிருக்கீங்களா ஓகேங்களா டெக்னிக்கலில் முடிச்சிருந்தா அது போட்டுக்கங்க இருந்தால் டேஷ் போட்டுருங்க ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் அப்ளிகேஷன் கோடு ஓகே நீங்கள் என்ன சப்ஜெக்ட் எழுத போகிறீங்க அது கோடி இருக்குது பார்த்தீங்கன்னா அது கீழே இருக்கும் சப்ஜெக்ட் கோடு ஓகேங்களா சப்ஜெக்ட் நேம் நீங்கள் டைப் இங்கிலீஷ் ஜூனியர் தமிழ் சீனியர் அதை வந்து போட்டுக்கோங்க ஓகேங்களா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் ரிக்வஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே எழுதுதான் இருந்தால் அதோடைய பேட்ச் நம்பர் ஓகேங்களா கீழே வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கும் அது போட்டுக்குங்க அது பத்தாவதாக வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் கண்ட்ரோல் கலண்டி பார்த்திங்கன்னா பார்த்தீங்களா இப்போ சென்ட்ரு நம்பரு நீங்கள் எந்த சென்டரில் எழுத போகிறீங்க இப்போ ஒரு ஒரு டிஸ்ட்ரிக் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் எழுத போகிறீங்களோ அதோடைய நேம் வந்து கரெக்டாக போட்டுக்குங்க அதுக்கப்புறம் ஃபீஸ் பேமெண்ட் ஓகேலா அந்த ஃபீஸ் வந்து எவ்வளோ பேமெண்ட் நீங்கள் பண்ணணும் அதை வந்து கரெக்டாக வந்து போட்டுட்டு டேட் வந்து போட்டுக்கோங்க அதே போல் டீட்டெயில்ஸ் தான் இது இருக்குது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவுட் ஆகியிருந்தால் அது வந்து போட்டுக்கங்க இல்லைன்னா டேஷ் போட்டுக்கோங்க ஓகேலா அதுக்கப்புறம் ஜெராக்ஸ் காப்பி அது இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜெராக்ஸ் காப்பி அது வந்து போ டீச்சல் போ டீட்டெயில் போட்டுக்கோங்க இங்கே வந்து உங்களுடைய சிக்னேச்சர் கேண்டிடேட் சிக்னேச்சர் இருக்குது ஓகே அதன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல் டிக்கெட் இந்த ஆல் டிக்கெட் உங்களுக்கு ரிட்டன் வந்து சென்ட் பண்ணுவாங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் எல்லாமே கரெக்ஷன் கிளியராமல் கரெக்டாக வந்து அப்டேட் பண்ணுங்கள் ஓகே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேம் வந்து எழுதிக்குங்க உங்களுடைய ஃபாதர் நேம் ஃபாதர் நேம் இல்லை உங்களுடைய நேம் வந்து கேப்ஷல் எழுதிட்டு உங்களுடைய ச டேட் ஆஃப் பர்த் மந்த் இயர் அந்த கரெக்டாக போட்டுக்குங்க சென்ட்ரு நம்பர் போட்டுகிட்டு நீங்கள் ரேட்டிங் சப்ஜெக்ட் அதை அதை போடுறீங்களா இல்லை அது நீங்கள் ஷார்ட் டென்க்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களா ஓகே அதை பார்த்துக்கங்க அடுத்து ப்ளேஸ் ஆஃப் சென்ட்ரு ப்ளேஸ் ஆஃப் சென்ட்ரெலாம் அவங்கள பார்த்துக்க நீங்கள் பார்த்து இல்லைங்க இந்த இடத்துல உங்களுடைய ஃபோட்டோ ஓட்டிட்டு ஃபோட்டோ ஓட்டிட்டு பார்த்தீங்கன்னா கிள நம்பர் ஆஃப் த அட்ரஸ் இருக்க வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்ரஸ் நீங்கள் பர்மனெண்ட் அட்ரஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அது போட்டுவிட்டு உங்களுடைய பின்கோடு எழுதிடுங்க ஃபோட்டோ வர மேலே மேலே கீழே வந்து ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி பார்த்திங்கன்னா சீல் வச்சு நீங்கள் அந்த இடத்துல உங்களுடைய கையெழுத்தும் போடுங்க தலைக்கு மேலே தலைக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டி தலைக்கு மேலே கையெழுத்து போடுங்க ஓகே அது போட்டிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி ஃபில் பண்ண பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க்கில் மட்டும்தான் அந்த செல்லாம் வந்து செல்லுபடியாகும் உங்களுடைய நேம் அடுத்தது உங்களுடைய கேண்டிடேட்னுடைய நேம் ஓகேங்களா கேண்டிடேட் யார் இருக்குது நீங்கள் தான் உங்களுடைய நேம் வந்து எழுதிக்குங்க இந்த காப்பி மூணு காப்பி இருக்குது ஒரு காப்பி நீங்கள் வச்சுப்பீங்க ஒரு காப்பி டூட்டுக்கு சென்ட் பண்ணுவீங்க ஒரு காப்பி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க்கில் எடுத்துப்பாங்க எவ்வளோ அமௌண்ட்டு அதை எல்லா அமௌண்ட்டு பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போனால் ஓகே இதெல்லாம் ஃபார்மேட் நான் காட்டுறாங்க ஓகே அந்த அப்ளிகேஷன் நான் சொல்லியிருந்தேன் வந்து பார்த்தீங்களா அந்த அப்ளிகேஷன் இது இதுதான் ஓகேங்களா அந்த ஃபோட்டோ ஒட்டி அந்த தலைக்கு மேலே கை எழுது போடணும் உங்கள் நேம் உடைய ஃபாதர் நேம் பின்கோடு கோடு அது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டெக்னிக்கல் முடிச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு இங்கிலீஷ் டைப்ரைட்டிங் ஜூனியர் பாஸ்ட் ஓகேங்களா அது மாதிரி எழுதிக்குங்க அடுத்தது வந்து நீங்கள் சென்ட்ரு இதெல்லாம் தேவை கிடையாது ஃபில் பண்ணாதீங்க இந்தியன் பேங்க்கு கோட் நம்பர் செலான் இருக்குது பார்த்தீங்களா அது அதனுடைய நம்பர் எழுதிக்கோங்க அடுத்தது எழுதிக்கோங்க ஓகேங்களா அடுத்தது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபில் பண்ணோம் பார்த்திங்கன்னா உங்களுடைய என்ன நேம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து நீங்கள் கவுண்ட் நேமு நீங்கள் ஷார்ட் ஹேண்டு இந்த இவங்க வந்து ஷார்ட் ஹேண்டுக்கு அப்ளை பண்ணுறாங்க அதனால் இருபத்தொன்று மூணாவது பேட்ச் ஓகேங்களா அடுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டி அங்கே மேலே கையெழுத்து கேஜ் டபுளுக்கேஷனு ஒரு அட்ரஸ் பின் கோடி எழுதிக்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு அதை அந்த இதை மட்டும் ஃபில் பண்ணிவிட்டால் போதும் அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு சென்ட் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா அட்ரஸ்ஸு ஃபஸ்ட்டு ஏ ஃபோர் கவர் ஒரு வாங்கிக்கோங்க இந்த ஏ ஃபோர் கவர் ஒன்று வாங்கிட்டு இந்த ஏ ஃபோர் கவர்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ உங்களுடைய அட்ரஸ் ஃப்ரம் அட்ரஸ் உங்களுடைய டூ அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூட்டுடையது அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா அந்த லெட்டர் வந்து சென்ட் பண்ணுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெட்டரில் டூ ஹண்ட்ரட் அட்ர அட்ரஸ் எழுதிட்டு சென்னை அட்ரஸ் பார்த்தீங்கன்னா மூடி அட்ரஸ் எழுதிக்கலாம் டூ ஹண்ட்ரட் அட்ரஸ் மூடி அட்ரஸ் எழுதிட்டு பதினஞ்சு ரூபாய் ஸ்டாம்ப் போட்டிக்கோங்க ஓகே ஸ்டாம்ப் ஒட்டிவிட்டு அந்த இந்த கவரில் போட்டிருக்கேன் இந்த கவரில் நீங்கள் என்னென்ன அட்டாச் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அப்ளை பண்ணங்க பார்த்தீங்கன்னா அதோடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் அப்ளை பண்ணிங்க பார்த்தீங்கன்னா இதனுடைய அப்ளிகேஷன் ஃபார்மு டிடி எடுத்தது டென்த்து மார்க் லிஸ்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் பண்ணியிருக்கோம் பண்ணியிருக்க பார்த்தீங்கன்னா அதோடைய இது எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு நீங்கள் சீனியர் அப்ளை பண்ணுறது தான் அந்த சீனியருக்கான அப் ஃபோட்டோ ஒட்டிப்பீங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷன் இது பார்த்திங்கன்னா டிடிஆர்த்திங் அதோடைய இது வந்து ஒரு ஃபோட்டோட அட்டாச் பண்ணி அவங்க சென்ட் பண்ணுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃபிரண்ட்ஸ் இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நண்பர்களுக்கு அனைத்துமே ஷேர் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது டீன் டிஎன் கவர்மெண்ட் ஜாப் தேங்க் யூ